இயக்குனர் அடூர் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் நிழலுக்குத்து என்ற திரைப்படத்தின் மூலம் மலையாள சினிமாவில் நடிகராக அறிமுகமாகியவர் நடிகர் நரேன். அப்படத்தினை தொடர்ந்து தமிழில் இயக்குனர் மிஷ்கின் இயக்கத்தில் சித்திரம் பேசுதடி படத்தின் மூலம் அறிமுகமானார். இதனை தொடர்ந்து பள்ளிக்கூடம், அஞ்சாதே, நெஞ்சிருக்கும் வரை போன்ற படங்களில் நடித்து நல்ல வரவேற்பை பெற்றார். முகமூடி படத்தில் மீண்டும் மிஷ்கின் இயக்கத்தில் நடித்தார். ஆனால் சரியான வரவேற்பை பெறாமல் இருந்த நரேன் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான கைதி படத்தில் இன்ஸ்பெக்டர் விஜய் என்ற ரோலில் நடித்தார். மேலும் விக்ரம் படத்திலும் அதே கதாபாத்திரத்தில் நடித்தார். கடந்த 2007 நடிகர் நரேன் தொலைக்காட்சி தொகுப்பாளரான மஞ்சு ஹரிதாஸ் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். 14 வயதில் தன்மையா மகள் இருக்கும் நிலையில் பல ஆண்டுகள் கழித்து சமீபத்தில் இரண்டாம் குழந்தையாக ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இந்நிலையில் நரேன் மனைவி மஞ்சு சமீபத்தில் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியொன்றில் தான் தொகுப்பாளினியாக இருந்தபோது நரேனை பார்த்ததாகவும் 2 ஆண்டுகள் இருவரும் டேட்டிங்கில் இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். அதற்கு பிறகுதான் திருமணம் செய்து கொண்டதாகவும் இப்போது தனக்கு இருக்கும் ஒரே வேலை அவர்களுடைய மகன் ஓம்காரை பார்த்துக் கொள்வதுதான் என்றும் தெரிவித்துள்ளார். நரேன் நடிக்கும் படத்தின் கதை குறித்து என்னிடம் எப்போதும் சொல்லுவார், ஆனால் அதை கேட்டுக்கொள்வேன், கதை விஷயத்தில் தலையிட மாட்டேன் எனவும் நரேன் மனைவி மஞ்சு ஹரிதாஸ் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.